இருக்கிற எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். தேவன் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலே நாம செய்திக்கென்று நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி 2 ராஜாக்களின் புத்தகம் 4:10. 2 ராஜாக்களின் புத்தகம் 4:10. அந்த வசனத்தை யாராச்சும் படிக்க முடியுமா, இல்ல நான் வாசிக்கிட்டுங்களா? நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். இந்த நாளுக்குரிய வேத வசனத்திலே மேலறை அனுபவங்கள் என்ற ஒரு தலைப்புல நம்ம நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதுல இன்றைக்கு குறிப்பாக சுனேமியாலின் மேலறை என்ற ஒரு தலைப்புல நம்ம படிக்க இருக்கோம், சரிங்களா? இதுதான் என்னுடைய டாபிக்கு, சுனேமியாலின் மேலறை. வேதாகமத்துல அநேக மேலறைகள் இருக்கிறது, வேதாகமத்துல அநேக மேலறைகள் இருக்கிறது. பஸ்காவின் மேலறை, சீஷர்களின் மேலறை, அதாவது டிசைபிள்ஸ் ஆஃப் அப்பர் ரூம், இயேசு உயிர் தந்த பிறகு இயேசு பரமேறின பிறகும் சில மேலறைகள், பேதுருவின் மேலறை, பவுலின் மேலறை, தானியலின் மேலறை மற்றும் எலியாவின் மேலறை, எலிசாவின் மேலறை, துர்காலின் மேலறை, நோவாவின் மேலறை, இப்படி அநேக மேலறைகள் வேதாகமத்தில் இருக்கிறது. அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த அப்பர் ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நத்திங் பட் இட்ஸ் எ ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ், சரிங்களா? ஸோ இன்றைக்கு இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு தலைப்புல தியானிக்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுனேமியாலின் மேலறை. சுனேமியாலின் மேலறை. இந்த சுனேமியாலின் மேலறையில என்ன சம்பவங்களை குறித்து படிக்க இருக்கிறோம் அப்படின்னா, 4 சம்பவங்களை குறித்து நம்ம படிக்க இருக்கிறோம். அந்த 4 சம்பவங்கள் அந்த 4:10 நம்ம வாசிக்க கேட்டோம். 4 கருத்துக்களை குறித்து நம்ம தியானம் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அந்த 4:10 அவர்கள் வாசித்த போது 4 பொருட்கள் அந்த அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 4 பொருட்கள் அந்த அறையிலே வைக்கப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 1, கட்டில். 2, மேஜை. 3, நாற்காலி. 4, குத்துவிளக்கு, சரிங்களா? இந்த 4 காரியங்களை நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையோடு ஆராய்ந்து இந்த செய்தியை நம்ம முடிக்கி இருக்கிறோம், சரிங்களா? ஒரு சிறு ஜபத்தோடு இதை நம்ம ஆராய்வோம். தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலே எங்களை யாவரையும் உங்களுடைய சமூகத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி ஆண்டவரே, நாங்கள் படிக்கிருக்கிற இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை இந்த வேளையிலே எங்களுக்கு தந்தருள வேண்டுமாய். உம்முடைய பாதத்திலே தாழ் பணிந்து கேட்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். முதல் காரியமாக மேஜை. மேஜை என்று சொன்ன உடனே என்ன சம்பவங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது என்று சொன்னால், பழையாற்பாட்டு காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே மேஜையானது வைக்கப்பட்டிருக்கும். அந்த மேஜை மீது என்ன வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், சமூகத்து அப்பங்கள். சமூகத்து அப்பங்கள் அந்த மேஜை மீது வைக்கப்பட்டிருக்கும். அந்த மேஜை மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமூகத்து அப்பம் அதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், வேத வசனத்தை அங்கே குறிக்கிறது. மத்தேயு 6:7 நம்ம வாசிக்கும் பொழுது அதை எடுத்தவர்கள் யாருன்னா வாசிங்க அந்த வசனத்தை. மத்தேயு 6:7, அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும்போது அஞ்சானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். சரி, இங்கே
ஜபம் எப்படி பண்ண வேண்டும், அதாவது வீண் வார்த்தைகளை கொண்டு நம்ம அழுப்பாதபடிக்கு, சரிங்களா? எதை எதை வைத்து நாம ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால், வேதாமத்தில் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நாம ஜபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மேலறை அனுபவம் என்பது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, அது ஒரு பிரேயர் லைஃப், சரிங்களா? ஜப வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவம் தான். அதுல என்னென்ன கருத்துக்களுக்குள்ள நம்ம வருகிறோம் என்று சொன்னால், அந்த மேஜை மீது வைக்கப்பட்டிருப்பது அப்பம். அந்த அப்பம் எதை குறிக்குது என்று சொன்னால், தேவ வசனத்தை குறிக்குது. நம்ம ஜபிக்கும் பொழுது வேத வார்த்தைகளை சொல்லி சொல்லி, அதாவது வாக்கு தத்தங்களை சொல்லி நாம ஜபிக்க வேண்டுமா? அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு எழுத்தாளர் சொல்லுகிறார், லிட்டில் வேர்ட்ஸ், லிட்டில் பிரேயர், லைஃப்லெஸ், அதாவது குறைந்த வார்த்தை மீன்ஸ் அந்த வாக்கு தத்துவம், குறைவான ஜபம். அந்த அப்படி ஜபிக்கும் போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இட் இஸ் எ லைஃப்லெஸ் வாழ்க்கையாக இருக்கும். இரண்டாவது, மச் வேர்ட் பிளஸ் லிட்டில் பிரேயர், அதிகமான வாக்கு தத்தங்கள் ஆனா குறைவான ஜபம். அப்படி இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும் என்று சொன்னால், ஜீவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, சீக்லி லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது, லிட்டில் வேர்ட்ஸ் பிளஸ் லாங் பிரேயர், குறைவான வாக்கு தத்துவம் நீளமான ஜபம். அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, இட் இஸ் நியூட்ரல் லைஃப், அது பரவாயில்லாம அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த வாழ்க்கை. நான்காவது, மோர் வேர்ட்ஸ் பிளஸ் மோர் பிரேயர், அதிகமான வாக்கு தத்தங்கள் அதிகமான ஜபம், வல்லமையான ஒரு வாழ்க்கை, பவர்ஃபுல் லைஃப், சரிங்களா? இதுதான் அந்த பவர்ஃபுல் லைஃப் தான் இந்த கடைசி காலத்துல உங்களுக்கும் எனக்கு வேணும். அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நாம ஜெபிக்க வேண்டுமா? பாடல் பாடுறோம்ல, வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தேனே காய் தந்ததாலே ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்து வேதாந்தத்துல அநேக வாக்கு தத்தங்களை வச்சிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நாம ஜெபிக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு கப்பல் பிரயாணத்துல அநேகர் பிரயாணம் பண்ணி கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அதுல மத்தியான உணவு வேலை வந்த போது எல்லாரும் உணவு அருந்துவதற்காக அந்த உணவறைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு ஓரத்துல அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களாம். உணவு விடுதிக்கு போகாமல் ஒரு ஓரத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த வழியாக மாலுமி அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். பார்க்கும்போது எல்லாரும் உணவு அருந்தி கொண்டிருக்கிறாங்க, இந்த வயசான அம்மா உணவு அருந்து போகவில்லை, ஒரு ஓரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இவர் பக்கத்துல போயிட்டு, ஏமா நீங்க சாப்பிட போலையே அப்படின்னு கேட்கும்போது, சாப்பிடுவதற்கு என்னிடத்துல பணம் இல்லை என்று சொன்ன போது, அப்படியா, உங்களுடைய பயணச்சீட்டு கொடுங்க, அதாவது உங்க டிக்கெட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி அந்த டிக்கெட்ல பார்க்கும் போது அந்த அம்மா உணவுக்கும் சேர்த்து அந்த டிக்கெட் எடுத்துருக்கிறாங்க. அது அந்த அம்மாவுக்கு தெரியல. அப்போ அந்த மாலுமி சொன்ன போது, அம்மா நீங்க உணவுக்கும் சேர்த்து தான் டிக்கெட் புக் பண்ணிருக்கிறீங்க, அதையினால நீங்க இதை வச்சு நீங்க சாப்பிடுங்க சொன்ன போது அந்த அம்மா போய் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் பிரியமானவர்களே, நாமும் தேவன் நம்மிடத்துல வேதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த வேதத்துல அநேக வாக்கு தத்தங்கள் இருக்குது என்பதை நிறைய நேரத்துல நமக்கு தெரியாமல் போகிறது. வாக்கு தத்தங்கள் அதுல எவ்வளவு அடங்கியிருக்கிறது என்பதை நாம் மறந்து போகிறோம், அறியாமல் இருக்கிறோம். அதனால அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து நாம ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டுமா, சரிங்களா? இந்த காலகட்டத்துல வேதாமத்தை எவ்வளவு தூரம் நம்ம நேசிக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம வாசிக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அநேகர் கையில செல் இருக்கும், அநேகர் கையில செல் இருக்கும் இல்லைங்களா? அந்த செல்ல வருஷத்துக்கு ஒரு 4-5 தடவை நம்ம மாத்திடுவோம். ஆனா எத்தனை பேரு
இந்த வேதாகமத்தை புதியதாக வச்சிருக்கிறோம். எத்தனை பேர் வேதாகமத்தை நேசிக்கிறோம், வேதாகமத்தை நம்ம மாத்திருக்கிறோம், விலை உயர்ந்த செற்களை நம்ம வாங்குறோம், ஆனால் விலை உயர்ந்த வேதாகமம் நம்ம இடத்துல இருக்கா, அது வாங்குவதற்கு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. நம்ம மக நம்ம பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க என்பதை அறிவதற்கு செல்போனை அவங்க கையில நம்ம கொடுக்குறோம், ஆனா நம்ம பிள்ளைங்க எங்க போகணும் என்பதற்காக வேதாகமும் அவர் கையில நம்ம கொடுக்கப்படுகிறதா. நம்ம பிள்ளைங்க எங்க போகணும் என்பதற்காக வேதத்தை அவர்கள் கையில நம்ம கொடுக்கணுமா, ஏன்னா அதுதான் அவர்களை பரலோகத்துக்கு வழி நடத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்ப்போம். கர்த்தர் பிரியமானவர்களே, அந்த சுனமியாளுடைய அந்த மேலறையில முதல் பாடம் அந்த மேஜை, அந்த மேஜை மீது வைக்கக்கூடிய அந்த சமூக தப்பும், அந்த சமூக தப்பும் எதை குறிக்குதுன்னு சொன்னால் தேவனுடைய வேத வசனம், அந்த வாக்கு தத்துவங்களை பிடித்து நம்ம ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது காரியம் அந்த அறையில இருந்தது குத்துவிளக்கு. குத்துவிளக்கு, அந்த குத்துவிளக்கு எரிய வேண்டும் என்று சொன்னால் அதுல என்ன ஊற்றப்பட வேண்டும், எண்ணெயானது அதிலே ஊற்றப்பட வேண்டும். அந்த எண்ணெய் அதில் ஊற்றப்பட வேண்டும், ஊற்றப்படும் போதுதான் அது பிரகாசித்து எரியுமா. எண்ணெய் எதை குறிக்கிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை அது குறிக்கிறது. ரோமர் 8:26-27 வாசிக்க முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். ரோமர் 8:26-27. அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர், அதாவது அந்த ஆவியானுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஆவியானவர் நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடுங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அந்த ஆவியானுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்காக அவர் வந்து ஜபிக்கிறார் சரிங்களா, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அதான் ஆவியானுடைய வேலை. அந்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேத வசனங்களை தூண்டுகிறார், அதை என்ன செய்யறாரா ஒரு உற்சாகப்படுத்துகிறார். இப்படிதான் ஆவியானுடைய வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் சரிங்களா. மூன்று காரியங்களை செய்கிறார். ஒண்ணு, உற்சாகப்படுத்துகிறார், நமக்காக வேண்டுகிறார், நமது விசுவாசத்தை அவர் என்ன செய்யறாரா விளக்கி காண்பிக்கிறார். இது ஆவியானுடைய வேலையா இருக்கிறது. அந்த ஆவியானவர் நமக்குள்ள வர வைக்கணும் சரிங்களா. இதுதான் அந்த இரண்டாவது காரியமாக அந்த ரூம்ல இருந்து நாம் படித்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் குத்துவிளக்கு. அந்த குத்துவிளக்கு வந்து ஒரு பிரகாசமா இருக்கும், அந்த எண்ணெய் ஊற்றப்படும் போது அது பிரகாசித்து எரியும் சரிங்களா. அதே போலதாங்க இந்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யுமா பிரகாசிக்கும், நாம பிரகாசத்தோடு இருப்போம் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். மூன்றாவது காரியம் அந்த அறையில இருக்கக்கூடிய மூன்றாவது பொருள் கட்டில் சரிங்களா. கட்டில என்ன பண்ணுவோம், பொதுவாக கட்டில என்ன பண்ணுவோம் நம்ம, வில் டேக் ரெஸ்ட் இல்லைங்களா. ஒரு நாள் முழுவதும் நம்ம வேலை செய்யறோம், ஒரு நாள் முழுவதும் நம்ம காலையில வேலையை ஆரம்பிக்கிறோம், நம்ம வேலையை என்ன செய்யறோம் முடிச்சுட்டு ஃபைனலி நம்முடைய சரீரத்தை கொண்டு போய் எங்க 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 வைக்கிறோம், அந்த கட்டில் மீது நம்ம என்ன செய்யறோம், நம்ம சாயறோம், சாய்ந்து அதில் இளைப்பாறுகிறோம் இல்லைங்களா. நம்ம இளைப்பாறக்கூடிய இடம், அதாவது நம்ம உடம்பு அந்த கட்டில் மீது படுத்து நம்முடைய வழிகளை எல்லாம் அந்த கட்டில் மீது என்ன செய்யும் நம்ம இறக்கி வைக்கிறோம், டேக் ரெஸ்ட் சரிங்களா. அந்த கட்டில் எதை குறிக்குது பார்த்தீங்கன்னா வேதவாசனம் சொல்லுது, சங்கீதம் 37:5 சங்கீதம் 37:5 எடுத்து வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார்.
உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சரிங்களா? நம்முடைய வழி என்ன வழியா இருந்தாலும் சரிங்க, எப்படிப்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் சரிங்க, அதை என்ன செய்யணுமா, அவரிடத்துல கொண்டு போய் நம்ம வச்சிடுமா. இன்னொரு வசனத்தையும் வாசிங்க, அதாவது இன்னொரு பாடல் கூட நம்ம பாடுறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார். சரிங்களா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை இறக்கி வச்சிருக்க, நாங்க நம்முடைய ஃபைனல் இரவுல நம்ம என்ன செய்யறோம், காலை முழுவதும் நம்ம வேலை செய்து என்னுடைய இலைப்பாறுதல் அந்த கட்டில் மேல, அந்த கட்டில் நம்முடைய வாழ்க்கையில அனைத்து பாரங்களையும் எங்க வைக்க சொல்றாரு, ஆண்டவர் மீது நம்ம எறக்கி வைக்கணும். சரிங்களா? இன்னொரு வசனத்தை பாருங்க, சங்கீதம் 52 சங்கீதம் 55:22 தாவீதுக்காக சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நம்முடைய பாரத்தை அவர் மீது இறக்கி வைக்கணும். சரிங்களா? அவர் தான் நம்மை ஆதரிக்கிறவர், அவர் தான் நம்மை ஆதரிக்கிறவர், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். இன்னொரு வசனத்தை நம்ம பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல வாசிக்க போறோம், 1 சாமுவேலின் புத்தகம் 1:18 நம்ம வாசிக்கும் போது அதுல ஒரு சம்பவத்தை பாருங்க. 1 சாமுவேல் 1:18 அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. சரி, இங்க வாசிக்கிறோம், அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அவள் அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஏன் அவன் துக்கமுகமா இல்ல? அவங்க முதல்ல துக்கமா இருந்தாங்க, அழுதுகிட்டே இருந்தாங்க. யாரே? இந்த அண்ணாள் மிகவும் அழுதாங்க, அந்த வேதனை தாங்க முடியல. ராம் முழுவதும் ஆலயத்துல அழுவதுதான் அவங்களுடைய வேலை. ஆனா ஆண்டருடைய பாதத்துல அவங்க போய் அவங்களுடைய பாரத்தை இறக்கி வைத்த பிற்பாடு அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமா இல்லையா? நம்முடைய பாரத்தை ஆண்டுடைய சமூகத்துல நம்ம இறக்கி வைத்துட்டு பிற்பாடு நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. நம்முடைய பாரத்தை தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் வைத்த பிற்பாடு மறுபடியும் நம்ம என்ன செய்யக்கூடாதுதான், அது குறித்து கவலையே படக்கூடாது. அதான் அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். நம்முடைய பாரத்தை அவர் மீது இறக்கி வைக்கணும். அவர் நம்மை தாங்குகிறவர், அவர் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:4 நாம் வாசிக்கிறோம், நமக்கு பாரம் இருக்குதா? நம்ம எல்லாருக்கும் பாரம் இருக்குதா? ஆமா. பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 5:4 இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையே கலைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த கூடாரத்தை, அதாவது இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரனா இந்த சரீரத்தை சொல்றாரு, அதாவது இந்த சரீரம், இந்த சரீரத்துல அநேக பாரங்கள் இருக்குது, அநேக கவலைகள் இருக்குது. சரிங்களா? பாத்தீங்கன்னா நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை கலைந்து போட வேண்டும் என்று சொல்லி விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். சரிங்களா? பவுல் சொல்ற நம்முடைய சரீரத்துல பாரம் இருக்கு, பாரம் இருக்கு, எல்லாருக்கும் பாரம் இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 21:34
உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாத படிக்கும். நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும். எச்சரிக்கையா இருங்கள். நம்முடைய இருதயம் என்ன செய்யுதா, பெரிய கவலைனால இருக்குதான். லௌகீக கவலை, லௌகீக கவலை. அந்த கவலை வந்து என்ன செய்து நம்மளை என்ன செய்த பாரமடைய வந்து செய்யுது. சரிங்களா, இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், கவலைப்பட்டு பாரத்தோட நம்ம இருக்கிறோம். அந்த கவலைகளை நீங்க வந்து நீக்க செய்வது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர். சரிங்களா, நம்முடைய பாரங்களை நீக்க செய்வது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவரிடத்துல கொண்டு போய் நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்கணும். சரிங்களா, நம்ம ஜெபம் பண்ணும்போது மிகவும் பாரத்தோட முழங்கால் போடுறோம். ஜெபம் பண்ணும்போது மிகவும் பாரத்தோட, மிகவும் கவலையோட, அநேக கவலையோட, துன்பங்களோட, வருத்தத்தோட நம்ம செய்யற முழங்கால் போடிட்டு ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம எழுந்திருக்கும் போது அதே துன்பத்தோடும் அதே கவலையோடும் நம்ம எழுந்திருக்க கூடாது. எப்படி எழுந்திருக்கணுமா, ஆங்கிலத்துல சொல்றாங்க, we kneel how we weak, we rise how powerful. சரிங்களா, நம்ம எழுந்திருக்கும் போது வல்லமையோடு எழுந்திருக்கணுமா, வல்லமையோடு எழுந்திருக்கும். பலவீனத்தோடு நம்ம முழங்கால் படிக்கிறோம், ஆனா முழங்கால் படிட்டு ஜெபித்த பிற்பாடு மிகுந்த வல்லமையோட நம்ம எழுந்திருக்க வேண்டுமா, அதுதான் ஒரு காரியமா இருக்கிறது. ஒன்னு பேதர் 5வது அதிகாரம் 7வது வாக்கியத்துல வாசிக்கிறோம். ஒன்னு பேதர் 5வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிற பிராணபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். சரிங்களா, அவர் உங்களை விசாரிக்கிற பிராணபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைக்க வேண்டாம். நம்மை விசாரிக்கிறவர் அவர். நம்முடைய கவலைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் அவருடைய பாதத்துல வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த சுனமேலன் மேலறையில 4வதாக இருந்த பொருள் என்ன என்று சொன்னால் நாற்காலி. நாற்காலியில என்ன செய்வோம், நம்ம அமரும் உட்காரும் இல்லைங்களா. இந்த நாற்காலியில உட்கார்ந்து அதுல இளைப்பாரும். சரிங்களா, சங்கீதம் 46:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 46:10 வாசிக்கிறோம். தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னா அது பாருங்க, சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள். சரிங்களா, அந்த நாற்காலியில என்ன செய்யணும், உட்காரணும், அமரணும். அமர்ந்து என்ன செய்யணும்னா அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்கணும். அவர் தான் தேவன் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளணும். சரிங்களா, இந்த சுனேமேலன் வீட்டுல அந்த இளைய தீர்க்க தரிசனம் வரும்போது என்ன செய்யறாங்க, அவங்களுக்காகவே அவருக்காகவே அவருக்கு வரணும், அவர் இந்த கட்டில இலைப்பாரணும், இந்த சேர்ல உட்காரணும். சரிங்களா, அவருங்க உட்காந்து பைபிள் வாசிக்கணும், அதுக்காக குத்து விளக்கு வைக்கணும். இதெல்லாம் வந்து அந்த ஊழியக்காரர்தான் செய்யறாங்க. பாருங்க அதுல எவ்வளவு அர்த்தம் இருக்குது பாத்தீங்களா. இந்த நாற்காலியில அமர்ந்து அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில அலை போல துன்பங்கள் வருது, கடல் போல கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில எழும்புது. ஆனா அது மத்தியில அமர்ந்திருந்து ஆண்டுடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் நானும் கேட்கணுமா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றார். ஏசையா 30:15 வாசிக்கிறோம். ஏசையா 30:15 வாசிக்கிறோம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்க. ஏசையா 30:15 நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். என்ன சொல்றதுன்னா, நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நம்மளுக்கு எப்போ ரட்சிப்பு, அமர்ந்திருக்கும் போது, ஆண்டவருடைய பாதத்துல நம்மை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அலைகள் மத்தியில, கடல் அலைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில நம்ம கடந்து வரும்போது ஆண்டவருடைய பாதத்துல போய் அமர்ந்திருக்கணும். பிரச்சனை மத்தியில நம்ம இருந்தாலும் கூட அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்தோம் என்று சொன்னால் நம்மளுக்கு ரட்சிப்பு என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 119:96 வாசிக்கிறோம்.
சங்கீதம் 119:76 வசனத்தை வாசிங்க எடுத்தும் கூட. எந்த வசனம் பாஸ்டர்? சங்கீதம் 119:76 நான் வாசிக்கிறேன். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. தாவீது சொல்றாரு, நீர் உமது அடியானுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. கிருபை என்னை தேற்றுவதாக, சரிங்களா? அவர் வந்து நம்ம விட்டு விலகிறது இல்லை, அவர் நம்மை தேற்றுகிறவராக எப்போதுமே இருக்கிறார். எப்போ அப்படின்னா, நாம அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்தோம் என்று சொன்னார். நாம அவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னார். அவர் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார், சரிங்களா? அவர் தேற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 49:3 வாசிக்கிறோம். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும். என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உங்களுடைய உணர்வை தியானிக்கும். அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்துல நீங்களும் நானும் ஒரு தியானம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருக்கணும், சரிங்களா? தியானம் அமர்ந்திருந்துதான், அமர்ந்தாதான் அவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்ய முடியும், வேதத்தை தியானிக்க முடியும், சரிங்களா? இன்னொரு வசனத்தை பாருங்க. சங்கீதம் 119:148 உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்திற்கு முன்னே என் கண்கள் விழித்து கொண்டிருக்கிறது. தாவீது சொல்றார், உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்குள் முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். நம்ம எல்லாம் குறித்த ஜாமத்துக்கு இருந்துக்கிறோமா? அவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து அமர்ந்திருந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்காக குறித்த ஜாமத்துல அவருடைய கண் விழித்துக் கொள்ளுமா? அத்தர் புரியமானவர்கள், ஆண்டுடைய சத்தம் அவருடைய சமூகத்துல போய் உட்கார்ந்து அமர்ந்திருக்கும் போதுதாங்க கேட்கப்படும், சரிங்களா? 104:34 வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 104:34 வசனத்துல, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன். அந்த தியானம் எப்படி இருக்குமானா, இனிதான ஒரு தியானம். அதே 119:97 சொல்றாரு, நாள் முழுவதும் அது என் தியானம். தாவீது சொல்றாரு, நாள் முழுவதும் அவனுடைய வசனத்தை என்ன செய்வேன், நான் தியானிப்பேன், அது என்னுடைய தியானம். சங்கீதம் 119:97 சொல்றாரு, ஜபம் இல்லை என்று சொன்னார், ஜெயம் இல்லை. இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் ஜபிக்கவில்லை என்று சொன்னால் ஜெயத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த அப்பர் ரூம்ல, அந்த மேலறையில இயேசு கிறிஸ்து சென்ற பரமேறி சென்ற பிற்பாடு அந்த மேலறையில அந்த சீஷர்கள் எல்லாம் கூடி ஜபித்த மாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அது வரைக்கும் அவங்க இடத்துல ஒரு வெற்றியும் அவங்க கண்டடையில. இயேசு கிறிஸ்து போயிட்டாரு என்று சொல்ல ஒரு கவலையோட, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு அந்த சீஷர்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு போட்டா போட்டி இருந்துச்சு. எப்போ அவர்கள் தன்னை தாழ்த்தி தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஒருமுகத்தோடு அந்த 10 நாள் அங்க ஜெபம் பண்ணார்களோ, அப்போதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக இறங்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பேதுரு யவானம் தேவாலயத்துக்கு சென்றார்கள், அங்கே அதிசயத்தை அவர்கள் செய்தார்கள். சப்பானியா இருந்த அந்த சப்பானியை அவர்கள் பார்த்து கேட்கிறா, வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்ல, இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட என்று சொன்ன உடனே அங்க என்ன செஞ்சான், எழுந்து நடந்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தேவன் தான் நம்முடைய தேவன். ஆண்டுடைய பாதத்துல நீங்கள் அமர்ந்திருந்து ஜபிக்கும் போது அதே வல்லமையை கடைசி நாட்களிலே ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறேன்னா, உங்கள் மீது நான் ஊற்றுவேன், அதே ஆவியை உங்கள் மீது நான் ஊற்றுவேன். உங்களுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் மூப்பர்கள் ஆண்டுடைய சத்தியத்தை பறைசாற்றுவார்கள் என்று சொல்லி தேவன் வாக்குரைத்திருக்கிறார். அந்த பின்மாறியின் அனுபவத்தை நீங்கள் நானும் பெற வேண்டும் என்று சொன்னார். ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து
ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த மேலறையினுடைய அனுபவம் நம்மளுக்கு வேண்டும். கடைசி நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். மீதமான திருச்சபை, தேவனுடைய சத்தியத்தை சுமந்து நிற்கிற அந்த திருச்சபை, கடைசி நாட்களிலே அந்த உலகம் முழுவதுக்கும் தேவனுடைய சத்தியத்தை கொண்டு செல்ல இருக்கிற அந்த திருச்சபை உயிருற்று அதை எழுந்து ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மேலறையின் அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாட்களிலே தேவைப்படுகிறது. ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று ஆண்டுடைய சத்தியத்தை இந்த உலகம் முழுவதற்கும் கொண்டு செல்வதற்கு தேவன் நம்மை ஒரு உந்துகோலாக பயன்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். அப்படி சமூகத்துல நீங்களும் நானும் ஒப்புக் கொடுப்போம், அந்த ஆவியை பெற்றுக்கொள்வோம், அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோம், தேவனுடைய சத்தியத்தை இந்த உலகம் முழுவதற்கும் எடுத்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடி நான் ஜெபம் செய்கிறேன். ஒரு சிறிய பாடல், ஒரே ஒரு வரி. கர்த்தரை நோக்கியே அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கர்த்தரை நோக்கியே அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். வழிகள் அனைத்தும் கர்த்தருக்கே ஒப்புவித்து நாம் மகிழ்ந்திருப்போம். கர்த்தரையே சார்ந்திருப்போம், அவரே அனைத்தும் வாய்க்கை செய்வார். கர்த்தரை நோக்கியே அமர்ந்திருப்போம், கவலை மறந்து காத்திருப்போம். கடைசி காலத்துல ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருப்போம், கவலைகள் மறந்து காத்திருப்போம். கர்த்தர் நம்மை அனைத்து காரியங்களும் வாக்கிய செய்வாராக. தேவன் நம்மோடு கூட இசைவாடி நம்மத்திலே பேசுவாராக. ஆமென்.